எந்த வயதில் படிக்க துவங்கினீர்கள் யோசித்து பாருங்கள். சொற்கள் உங்களுக்கு அறிமுகமான வயதிலேயே புத்தகம் அறிமுகமாகிவிடவில்லை. சொற்களின் வழியாக இந்த உலகத்தை பார்த்து சொல்லாக அடுக்கி வளர்ந்து பின்புதான் புத்தகங்கள் வந்தது, சிறிய புத்தகங்கள். நான் என்னுடைய 4-5 வயதுகளில் முதல் முதலாக படிக்க ஆரம்பித்தேன். பெரிய படம் போட்ட, ஒரு வார்த்தை இரண்டு வார்த்தை போட்ட புத்தகங்கள் அது. அதில் வானவில் என்று ஒரே ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு மிகப்பெரிய வானவிலினுடைய சித்திரம் இருக்கும். சித்திரமும் சொற்களும் ஒன்றிணைந்த புத்தகங்களைத்தான் படித்தேன். அப்புறம் காமிக்ஸ் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். இந்த காமிக்ஸ் புத்தகங்கள் காட்டிய உலகம் முற்றிலும் வேறான ஒன்றாக இருந்தது. சாகசமும் நாம் இதுவரைக்கும் பார்த்திராத பிரதேசங்களும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களும் அவர்களுடைய வாழ்க்கையும் பண்பாடும் கொண்டதாக இருந்தது. அந்த வயதில் எனக்கு இருந்த ஒரே ஆசை என்ன தெரியுமா? நானும் ஒரு காமிக்ஸ் எழுதணும், அந்த காமிக்ஸை நான் தயாரிக்கணும். என்ன செய்வோம், அப்ப காமிக்ஸ் வரைவதற்கான ஆட்கள் இல்லை, எழுதுவதற்கான பயிற்சி இல்லைங்கிறதுனால நாளிதழ்களில் வரக்கூடிய படங்களை அல்லது இந்த காமிக்ஸ் புத்தகங்களில் இருக்கக்கூடிய படங்களையே ஒரு நோட்ல எடுத்து ஒட்டி நாங்களாக ஒரு காமிக்ஸ் தயாரித்து மாணவர்களுக்குள்ளேயே அதை படிக்க செய்வோம். அப்ப என்ன அப்படின்னா, நம்மை உருவாக்குவதில், நம்முடைய ஆளுமையை உருவாக்குவதில் எல்லோருக்கும் ஏதோ ஒரு இடத்தில் புத்தகங்கள் உதவி இருக்கு. நம் காலத்தில் இவ்வளவு பெரிய அறிவில் நாம் வந்து பண்பாட்டில் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்றால் இந்த வளர்ச்சிக்கெல்லாம் ஏதாவது ஒன்று முக்கிய காரணமாக இருக்கிறது என்றால் அது புத்தகம் என்றுதான் சொல்லுவேன். அது பாட புத்தகமாக இருக்கலாம், அல்லது இலக்கியமாக இருக்கலாம், அல்லது அறிவியல் மற்றும் பிற துறை சார்ந்த புத்தகங்களாக இருக்கலாம். ஆனால் புத்தகங்கள் தான் மனிதனை இந்த நூற்றாண்டினுடைய இவ்வளவு அறிவாளியாக மாற்றியது. எப்படி வந்தது புத்தகங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக புத்தகம் உங்கள் கைக்கு கிடையாது. ஏனென்றால் அச்சு எந்திரங்களினுடைய வருகைக்கு அப்புறம்தான் புத்தகம் நமக்கு எளிதாக கிடைத்தது. அன்றைக்கு புத்தகம் என்றால் ஏட்டில் எழுதப்பட்டிருக்கும். அந்த ஏடு யாரோ ஒருவரிடம் இருக்கும், அவர் உங்களுக்கு எளிதாக கொடுத்து விட மாட்டார். ஒரு ஊர்லேயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏடு வைத்திருப்பவர் என்றால் அவர் கொஞ்சம் படித்தவர், புலவர் என்று சொல்வார்கள். அவரிடம் ஏடு இருக்கும், அவர் ஏடு வைத்திருப்பார். பாரத ஏடு என்றால் கோவிலில் இருக்கும், என்னைக்காவது ஒரு விசேஷ நாட்களில் எடுத்து படிப்பாங்க. அந்த ஏட்டில் தான் தமிழ் இலக்கியத்தினுடைய அத்தனை வழமையான பாடல்களும் கவிதைகளும் எழுதப்பட்டிருந்தது. அந்த ஏட்டை வைத்திருப்பவர் யாராவது ஒரு புலவர் வந்து கேட்டால் கொடுப்பார். கொடுத்தால் இன்றைக்கு ஒரு வசதி இருக்கிறது, ஜெராக்ஸ் பண்ணிட்டு நான் கொடுத்துறேன்னு ஒரு புத்தகத்தை வாங்கி போகிறோமே. அந்த காலத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு ஏட்டை வாங்கி கொண்டு போய் அவர் இன்னொருவரிடம் கொடுத்து அந்த ஏட்டை பிரதி எடுத்து தர சொல்லுவார். இந்த பணியை செய்வதற்கென்றே விசேஷமாக திறன் பெற்றவர்கள் இருந்தார்கள். அவர்கள் வசித்த வீதி இருந்தது. இன்றைக்கு கூட நீங்கள் மதுரைக்கு போனால் பார்க்கலாம், எழுத்துக்கார தெரு என்று ஒரு தெரு இருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனால் பார்க்கலாம், கோவிலுக்கு முன்பாக எழுத்துக்கார வீதி என்று ஒரு வீதி இருக்கிறது. அது என்ன எழுத்துக்கார வீதி? அங்கே வசித்தவர்கள் எல்லாம் எழுத்தாளர்களா என்றால் இல்லை, அவர்கள் எல்லாம் ஏடியிலிருந்து பிரதி எடுத்து தரக்கூடியவர்கள். இந்த பணியை அவர்கள் செய்வதற்கு பெயர் எழுத்து கூலி என்று தருவார்கள். அவர்கள் எழுத்து கூலி வாங்கி கொண்டு இதை எழுதி தரக்கூடியவர்கள். இதிலும் சேவையாக செய்யக்கூடிய பல பண்டிதர்கள், புலவர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, ஒரு ஏட்டிலிருந்து இன்னொரு ஏட்டிற்கு அதை பிரதி எடுத்து கொடுத்து விட்டு அந்த ஏட்டில் கடைசியாக ஒரு கன்னி பாடல் எழுதுவார்கள். இந்த ஏடு இன்னாரிடமிருந்து இன்னாருக்கு எடுத்து கொடுக்கப்பட்டது, இது ஒரு தமிழ் சேவை, இந்த சேவையை செய்ய என்னை அனுமதித்ததற்கு நன்றி என்று ஒரு சின்ன கன்னி பாடல் எழுதுவார்கள். புத்தகம் என்பது இந்த அச்சு வடிவத்துக்கு வருவதற்கு முன்பு வரை அரிய விஷயமாக இருந்தது நண்பர்களே. அதிலும் குறிப்பாக உயர் ஜாதியினருக்கு வாழ்க்கையில் யாரெல்லாம் மேம்பட்டவர்களாக வசதி படைத்தவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்குத்தான் புத்தகம் என்ற ஏடு கிடைத்தது. சாமானியனுக்கு ஏடும் படிப்பும் கல்வியும் கிடைக்கவே இல்லை. நான் தேடி தேடி நூலகங்களுக்கு போய் நிறைய படித்திருக்கிறேன். மிக முக்கியமான உலகினுடைய அத்தனை புத்தக கடைகளுக்கும் சென்றிருக்கிறேன். அங்கு சென்ற போதெல்லாம் அடைகிற வியப்பு என்ன தெரியுமா, இவ்வளவு 1000 புத்தகங்கள் மனிதர்களுக்கு தேவையா, மனிதர்களுக்கு இவ்வளவு 100,000 புத்தகங்கள் தேவையா? இந்த உலகில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களுடைய எண்ணிக்கையிடவும் அச்சிடப்பட்ட புத்தகங்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்றால் மனிதர்கள் புத்தகங்களுக்காக இயங்கிக் கொண்டே இருக்கிறார்களா என்றால் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், பாதுகாக்கிறார்கள், சேகரிக்கிறார்கள், அதை அடுத்த தலைமுறைக்காக விட்டு போகிறார்கள். ஆனால் அடுத்த தலைமுறை அந்த புத்தகங்களினுடைய மதிப்பை உணர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். அதிலும் நம் காலத்தில் மிகப்பெரிய சோகம் என்ன என்றால், ஒருவர் தேடி தேடி தன் வாழ்க்கை முழுவதும் சேர்த்து வைத்த புத்தகங்கள் அத்தனையையும் அவருடைய பிள்ளைகள், அதிலும் படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள், என்னுடைய அப்பா இறந்து போய் விட்டார், என்னுடைய தாத்தா இறந்து போய் விட்டார், இனிமேல் அந்த புத்தகங்கள் எல்லாம் எதற்கும் தேவையில்லை என்று அந்த புத்தகங்களில் ஒன்றை கூட புரட்டி பாடக்காமல் அப்படி மொத்தமாக கொண்டு போய் குப்பையில் போடுகிற அவலம் நடக்கிறது இல்லையா? இதை விட பெரிய துயரம் எதையும் நான் சொல்லவே மாட்டேன். ஏனென்றால் அவருக்கு அவருடைய சொந்த தந்தையை தெரியவில்லை, அவருடைய அறிவினுடைய வல்லமையை தெரியவில்லை, அவருடைய தாத்தா சேகரித்து வைத்திருந்தது அது ஒரு மாபெரும் பொக்கிசம் என்றதை அவர்கள் உணரவே இல்லை. ஆனால் உங்களுக்கு புத்தகத்தை தவிர
அறிவித்தவர் வேறு எந்த சொத்தையும் ஒரு பெற்றோரால் உங்களுக்கு கொடுத்து விட முடியாது. இன்றைக்கு நாம் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு பொருளால் உயர்வே இல்லை, கல்வியால் அறிவால் சிந்தனையால் தான் உயர்ந்திருக்கிறோம் என்றால் இந்த சிந்தனையை உருவாக்க காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களில் நான் பார்ப்பேன், திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய புத்தக கடைகளுக்கு போனால் கொட்டி வைத்திருப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலையில போய் பாருங்க, அங்க வந்து ஒரு லாட்னு சொல்லி கொட்டி வைத்திருப்பார்கள். அது அவ்வளவும் யாரோ ஒருவருடைய சேமிப்பு. ஒவ்வொரு புத்தகத்தையும் அவர் ஒவ்வொரு ஊர்ல வாங்கியிருக்கிறார். நான் ஒரு நாள் மாலையில் அங்கே ஒரு 20-30 புத்தகங்கள் வாங்கினேன். ஒவ்வொரு புத்தகத்திலையும் அந்த புத்தகத்தினுடைய முகப்பில் அதை சொந்தமாக்கி வைத்திருந்தவர் ஒவ்வொரு ஊரினுடைய பெயர் போட்டிருந்தார். அவர் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் தேடி சேகரித்து வாங்கி வைத்த புத்தகங்கள் எல்லாம் அவர் இறந்த மறுநாள் மொத்தமாக தெருவுக்கு வந்துருச்சு. ஆச்சரியமாக இருக்கிறது நண்பர்களே, என்ன என்றால் படிக்காதவர்களிடம் போய் படியுங்கள் படியுங்கள் என்று சொன்ன காலம் போய் படித்த மனிதர்கள் முன்பாக படியுங்கள் படியுங்கள் என்று சொல்லுகிற ஒரு காலம் வந்திருக்கிறதே என்று. அப்ப படிப்பின் மீது புத்தகங்கள் மீது இவர்களுக்கு ஏன் இந்த வெறுப்பு என்று கேட்டால், யாரோ அவர்கள் மனதில் ஒரு விஷன் அஞ்சை உருவாக்கி விட்டார்கள். படித்தால் புத்தகங்களால் பயனில்லை என்ற ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். எல்லாமும் கணிப்பொறியில் இருக்கிறது, எல்லாமும் உங்களுடைய ஊடகங்களில் இருக்கிறது, எல்லாமும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்பேசிகளில் இணையத்தில் இருக்கிறது என்ற ஒரு தவறான செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். இருக்கிறது, இல்லை என்று நானும் சொல்ல மாட்டேன், நானும் அதை பயன்படுத்துகிறவன் தான். ஆனால் அதற்கு உள்ளீடு செய்பவனும் அந்த இணையத்தில் எழுதுபவரும் ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து எங்கோ தேடி நூலகங்களுக்கு போய் ஆய்வு செய்து யாரோ எப்போதோ வெளியிட்ட ஒரு புத்தகத்தை ஸ்கேன் செய்துதான் போடுகிறான். அந்த அறிவும் புத்தகங்களிலிருந்து கிடைத்ததுதான். அதற்கு யாரோ ஒருவர் முயற்சி செய்கிறார் என்பதற்காக ஒட்டுமொத்த மக்களும் அதை புறக்கணிப்பது என்பது சரியான விஷயம் அல்ல. புத்தகங்களை நாம் நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும் தெரியுமா? அன்றாடம் நாம் உணவை உட்கொள்ளும் போது உணவு மீது நமக்கு ஒரு ருசி இருக்கிறது இல்லையா? தேடி தேடி அந்த உணவை சாப்பிடுகிறோம் இல்லையா? அவ்வளவு நேசிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த புத்தகங்கள் உங்களை என்ன செய்யும் என்று அதை அடைந்தவர்கள் சொல்ல நீங்கள் உணர முடியும். ஒரு புத்தகம் என்பது ஒரு பெரிய துணை. இந்த துணை உங்களுக்கு என்ன தரும்? நம்பிக்கையை தரும், உற்சாகத்தை தரும். பல நேரங்களில் அடுத்து என்ன செய்யலாம் என்று நினைப்பவர்களுக்கு வாழ்க்கையில் வெளிச்சத்தை காட்டக்கூடியதாக புத்தகங்கள் தான் நண்பர்களே இருந்திருக்கிறது. பலரும் தன்னுடைய முதுமையை போக்கிக் கொள்ளும் போது அந்த முதுமைக்கு துணை இல்லாமல் போய் தான் பெற்ற அனுபவத்தை வாழ்க்கையை பேசி பகிர்ந்து கொள்ள ஆள் கிடைக்காமல் போய் வேறு வழி இல்லாமல் ஒரு புத்தகம் போதும் என்று ஒதுங்கிவிடுகிறார்கள். இங்கே போனால் ரே பிராட்பெரி என்ற ஒருவர் எழுதிய ஒரு புத்தகம் கிடைக்கும், ஃபாரன்ஹீட் 451 என்ற ஒரு புத்தகம். கிரியா பதிப்பகத்தில் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். உலகினுடைய மிகச்சிறந்த புத்தகங்களில் அந்த புத்தகம் ஒன்று. எதற்கு தெரியுமா அந்த புத்தகம் முக்கியமான புத்தகம் என்று சொல்கிறேன்? எதிர்காலத்தில் புத்தகமே இல்லாமல் போய்விட்டால் என்ன நடக்கும் என்பதை பற்றி எழுதப்பட்ட புத்தகம் அது. என்ன நடக்கும் அந்த காலத்தில்? இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு அப்புறமா 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் வைத்துக் கொள்ளுங்கள், புத்தகமே இல்லாமல் போன உலகம் வரும்போது யாராவது புத்தகம் வைத்திருந்தால் அது குற்றம் என்று அறிவிக்கப்படும். அந்த புத்தகம் வைத்திருப்பவர்களை தேடி பறித்து அதையெல்லாம் தீ வைத்து கொளுத்துவதற்கென்று ஒரு துறை இயங்கும். அந்த துறையில் தான் இந்த கதையினுடைய நாயகன் வேலை செய்வான். அவன் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் யாரெல்லாம் புத்தகம் வைத்திருக்கிறார்களோ அவர்களை புத்தகங்களை பறிமுதல் செய்து தீயிட்டு கொளுத்துவான். அப்போது அவனுக்கு வேடிக்கையாக இருக்கும், இந்த மனிதர்களுக்கு எதற்கு புத்தகம்? இவ்வளவு தொழில்நுட்பம் வந்துவிட்டது, அறிவில் வளர்ந்து விட்டார்களே, ஏன் புத்தகம் புத்தகம் என்று வைத்திருக்கிறார்கள் என்று. ஆனால் அந்த புத்தகத்தை தீயிட்டு கொளுத்தும் போது அதை வைத்திருந்த மனிதன் கதறுவான். இவன் பாப்பான், எதுக்கு போய் இந்த புத்தகத்துக்காக, வெறும் காகிதம் தானே. அவனுக்கு அந்த உணர்ச்சியே இருக்காது. ஒரே ஒரு நாள் அவன் இந்த புத்தகங்களில் அப்படி என்னதான் இருக்கிறது என்று பார்ப்போமே என்று ஒரு புத்தகத்தை தேர்வு செய்து தன் வீட்டுக்கு எடுத்துட்டு வருவான். மனைவிக்கு தெரியாமல் ரகசியமாக அதை எடுத்து வைத்து படிக்க பார்ப்பான். அப்பதான் அவனுக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னொரு உலகத்திற்குள்ளேயே போய் வருகிறோமே, இங்கிருந்து வேறு வாழ்க்கை, வேறு அனுபவம், வேறு விஷயங்கள், வேறு மனிதர்கள் எல்லாமும் கிடைக்கிறது என்றால் ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை தானே சாத்தியம். ஆனால் புத்தகம் உங்களுக்கு ஒரே நேரத்தில் 100 கணக்கான வாழ்க்கையை வாழ அனுமதிக்கிறது. நீங்கள் கடந்த காலத்திற்குள் போகலாம், சோழர் காலத்திற்குள் போகலாம், அறிவியல் காலத்துக்கு போகலாம், வேறு வேறு மனிதராக நீங்கள் வாழலாம். நீங்கள் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்திராத மனிதர்களை எல்லாம் புத்தகம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது என்றால் அவன் அதை உணரத் தொடங்குவான். ஒவ்வொரு புத்தகமாக அவன் திருடத் தொடங்குவான், திருடி சேகரிக்க தொடங்குவான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு தகவல் வருகிறது, ஒரு வீட்டில் ஒரு பெண், வயதான பெண், நிறைய புத்தகங்களை சேகரித்து வைத்திருக்கிறாள், பெரிய நூலகம் வைத்திருக்கிறாள். அந்த நூலகத்தை பறிமுதல் செய்து மொத்தமாக தீயிட்டு கொளுத்துங்கள் என்று அவனுக்கு ஒரு ஆணை வருகிறது. அவன் அந்த ஆணையை நிறைவேற்றுவதற்காக அந்த வீட்டுக்கு போறான். அங்க ஒரு வயதான பெண், அங்கே எல்லாம் பூமிக்கு அடியில் நிலவரை என்று இருக்கும், அப்படி ஒரு நிலவரைக்குள் அவள் புத்தகங்களோடு ஒளிந்து வாழ்கிறாள். அந்த புத்தகங்களை எல்லாம் பறிமுதல் செய்து மொத்தமாக போட்டு தீ வைத்து கொளுத்தும் போது அவள்
ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் வேகமாக அந்த நெருப்புக்குள் இறங்கி தானும் புத்தகங்களோடு எரிந்து விடுகிறாய். அவன் பார்க்கிறான், புத்தகங்களை நேசிப்பவர்கள் இருப்பார்கள் சரி, ஆனால் புத்தகத்திற்காக உயிர் துறக்கிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவ்வளவு செய்யுமா புத்தகம் என்று அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அன்றைக்கு உறங்க முடியவில்லை. மனைவியிடம் சொல்கிறான், இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பார்த்தேன். ஒரு அம்மா தான் தேசித்த புத்தகங்களை எரிக்கிறோம் என்றால் அந்த புத்தகங்களோடு தானும் இறந்து விடுகிறேன் என்று இறந்து விட்டாள். புத்தகம் அவ்வளவு முக்கியமானதா மனிதனுக்கு என்று கேட்பான். அவன் மனைவி சொல்லுவாள், தேவையே இல்லை, டிவி பாரு, பொழுதுபோக்குவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. யாரோ ஒரு முட்டாள், யாரோ ஒருவன் சொல்கிறான் புத்தகம் முக்கியம் என்று, நீ நம்பாதேன். ஆனால் இவனுக்கு இவனுடைய மனசாட்சி சொல்லும், ஒருவர் தன் உயிரையே தியாகம் செய்கிறார் என்றால் அது எளிதான விஷயமே இல்லை, நிச்சயம் புத்தகங்கள் முக்கியமானதுதான் என்று முடிவு செய்வான். முடிவு செய்த அன்றிலிருந்து அவன் என்ன செய்வான், அவன் வீட்டில் ஒரு ரகசியமாக புத்தகங்களை சேகரித்து நூலகம் வைப்பான். ஒரு நாள் அவன் மனைவியே அவனுடைய துறைக்கு போன் பண்ணி சொல்லுவா, என் கணவர் ரகசியமாக புத்தகம் வைத்திருக்கிறார், வந்து அந்த புத்தகங்களை எல்லாம் அள்ளி கொண்டு போய் தீ வையுங்கள் என்று. நேரடியாக அந்த துறை வரும், இவன் தப்பி ஓடிடுவான். ஓடி போய் இவன் ஒரு குறிப்பிட்ட விதமான மனிதர்கள் வாழ்கிறார்கள், அவர்களை போய் பார்ப்போம். அதுதான் நண்பர்களே அந்த புத்தகத்தினுடைய மிக உன்னதமான பகுதி. என்ன தெரியுமா, ஒரு ஆற்றினுடைய கரையோரத்தில் ஒரு அடர்ந்த வனத்துக்குள் கொஞ்சம் பேர் வசிக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் யார் தெரியுமா, ஒவ்வொருவரும் ஒரு புத்தகத்தை முழுவதும் மனப்பாடம் செய்து விட்டவர்கள். உதாரணத்துக்கு ஷேக்ஸ்பியர் என்றால் ஒருவர் ஷேக்ஸ்பியரை முழுவதும் படித்து கரைத்தவர், இன்னொருவர் ஹோமரை படித்தவர், இன்னொருவர் டால்ஸ்டாயை படித்தவர், டாஸ்டாயெவ்ஸ்கியை படித்தவர். இப்படி உலகத்தினுடைய அத்தனை இலக்கியங்களுடைய நடமாடும் வடிவங்கள் அவங்க. அவர்களிடம் போய் கேட்டபோது அவர்கள் சொல்லுவாங்க, புத்தகங்களைத்தான் எரிக்க முடியும், அதை படித்த மனிதன் மனதில் இருக்கிறதே அதை எப்படி எரிப்பீர்கள்? ஒரு மனிதன் ஒரு புத்தகத்தை படித்து அவன் மனதில் அதை ஏற்றி விட்டால் அவன் அந்த புத்தகத்தினுடைய வடிவமாக மாறிவிடுவான். நான் அதை படிக்கும் போது எனக்கு என்ன எரியாமல் கண்ணீர் வந்தது, ஏன் தெரியுமா, இப்படி திருக்குறளை கம்பராமாயணத்தை நேசிக்கிறவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள், இருந்தார்கள், அவருடைய மதிப்பை நாம் உணரவே இல்லை. சிலப்பதிகாரத்தை தன் வாழ்நாள் முழுவதும் படித்து சொல் சொல்லாக சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் நம்மோடு இருந்தார்கள். அவர்களுக்கு அது புத்தகம் அல்ல, அவர்களே தான் சிலப்பதிகாரம், அவர்களே தான் கம்பராமாயணம், அவர்களே தான் திருக்குறள். அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு ஒரு புத்தகம் ஏன் அப்படி அவ்வளவு முக்கியமாகிறது என்றால் அவன் தன் வாழ்வினுடைய எல்லா வழிகாட்டுதல்களையும் புத்தகத்திடமிருந்தே எடுத்துக்கொள்கிறான். அந்த மனிதன் கடைசியாக அவனை கூப்பிட்ட அந்த நண்பர்கள் எல்லாம் சொல்வார்கள், கவலைப்படாதீர்கள், எவ்வளவுதான் அறிவியல் வந்தாலும் எவ்வளவுதான் தொழில்கள் வந்தாலும் மனிதனுடைய மனது இருக்கிற வரை புத்தகங்கள் இருக்கும், மனிதர்கள் புத்தகத்தை தேடுவார்கள், படிப்பார்கள், தனதாக்கி கொண்டுதான் இருப்பார்கள் என்று.